எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார் பிளேயர் ரஃபேல் கிரிவெல்லாரோ பற்றின டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். அண்ட் இந்த சீசனும் வந்து அவர் நம்ம சென்னை எஃப்சியில் தான் கன்டினியூ பண்ண போகிறாரு. ஸோ அவரை பற்றின டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து பிரேசிலில் இருக்க போர்ட்டோ அலெக்ரே அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. அண்ட் ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து அவரோட யூத் ஃபுட்பாலை வந்து பிரேசிலில் இருக்க இன்டர்நேஷனல் கிளப் அண்ட் இட்டாலியில் இருக்க எம்போலி கிளப்ஸ், இந்த கிளப்ஸில் தான் அவரோட யூத் ஃபுட்பாலை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் யூத்தில் வந்து இந்த ரெண்டு கிளப்ஸ்லேயும் தான் ஃபுட்பால் விளையாடிருக்காரு. ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து அக்டோபர் 2010 குவார்டிங்குவேட்டா அப்படின்ற கிளப்புக்கு தான் அவரோட ப்ரொஃபஷனல் டெபியூவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பிரேசிலில் தான் அவரோட ப்ரொஃபஷனல் டெபியூ பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து இக்காசா அப்படின்ற டீமுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. அந்த டீமுக்கு எதிராக குவார்டிங்குவேட்டா அப்படின்ற டீம் சார்பாக வந்து ரஃபேல் கிரிவெல்லாரோ அவரோட ப்ரொஃபஷனல் டெபியூவே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 2012 டாக்கா டி போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு கப்பை வந்து ரஃபேல் கிரிவெல்லாரோ வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து அவர் வந்து விக்டோரியா டி குமாரேஸ் அப்படின்ற டீம் கூட விளையாடும்போது இந்த கப்பை வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட கேரியரில் வந்து இது வந்து ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். டேக்கா டி போர்ச்சுகல் 2012 வின் பண்ணது வந்து ரஃபேல் கிரிவெல்லாரோட கேரியரில் ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து யூரோஃபா யூரோப்பா லீக் விளையாடிருக்காரு. அவர் வந்து யூரோஃபா யூரோப்பா லீக் வந்து ரெண்டு தடவை ரெண்டு டீம் கூட விளையாடிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் போர்ச்சுகலில் இருக்க விக்டோரியா டி குமாரேஸ் டீம் கூட, அடுத்து வந்து அவர் திரும்ப போர்ச்சுகலில் இருக்க அரோக்கா கிளப்பில் விளையாடும் போதும் யூரோஃபா யூரோப்பா லீக்கில் விளையாடிருக்காரு. ஸோ மொத்தம் வந்து ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து யூரோஃபா யூரோப்பா லீக்கில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம்ஸில் விளையாடிருக்காரு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரஃபேல் கிரிவெல்லாரோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபுட்பால் விளையாடிருக்காரு அப்படின்றத பற்றி தான். ஸோ ரஃபேல் கிரிவெல்லாரோ வந்து பிரேசில், யுனைடட் அரப் எமிரேட்ஸ், போர்ச்சுகல், போலாண்ட், ஈரான் அண்ட் இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியில் விளையாடுறது மூலமாக நம்ம இந்தியாவிலையும் அவர் வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த கண்ட்ரீஸில் எல்லாம் தான் ரஃபேல் கிரிவெல்லாரோ இது வரைக்கும் ஃபுட்பால் விளையாடிருக்காரு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரஃபேல் கிரிவெல்லாரோ பற்றின டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபுட்பால் டீம் பற்றியோ இல்லை பிளேயர் பற்றியோ டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.